வணக்கம் and welcome to Karthika channel KC family and class special hi இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம் வீட்டுக்கு மற்றும் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல எல்லாராலயும் வாங்கக்கூடிய விலைகள்ல தான் பார்க்க போறோம் எல்லா ஷாப்பிங் ஹால்லயும் ஒரு ஒரு ப்ராடக்ட்டோட விலை அப்புறம் அதோட தரம் எல்லாத்தையும் நான் அழகா ரிவ்யூ பண்ணிருக்கேன் அது நக கடையா இருக்கட்டும் பட்டுப்புடவை கடையா இருக்கட்டும் இந்த மாதிரி கிச்சன் தேவையான பொருட்களா இருக்கட்டும் இல்ல ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் அந்த வகையில இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ மாதிரியே தான் நான் கொடுக்க போறேன் இதெல்லாம் வாங்கலாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோ இருக்க போது வாங்க வீடியோ நம்ம சேனல்ல இப்ப ரீசன்ட்டா நான் பாஸ்தா ரெசிபி எல்லாம் போட்டுறேன் அந்த மாதிரி பாஸ்தா நூடுல்ஸ் சாதம் காய்கறி பழங்கள் இதெல்லாம் நீங்க வந்து வேக வச்சு வடிகட்டறதா இருந்தாலும் இல்லனா கழுவறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கொலாண்டர் வாய் நல்லா அகலமா இருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா குவாலிட்டி பாருங்க நசுங்கற மாதிரி தான் இல்ல நல்லாவே குவாலிட்டியா இருக்கு கொலாண்டருக்கு தேவையான குவாலிட்டியோட நல்லா ரெண்டு பக்கம் வந்து உங்களுக்கு காது வச்ச மாதிரி இருக்கு அண்ட் பாதமும் வச்ச மாதிரி இருக்கு பாதம் வச்ச மாதிரி இருக்கறதால நீங்க ஒரு பிளேட் மேல கூட இப்படி வச்சிட்டு டக்கன எடுத்து நீங்க சூப்பரா ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட விலை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் மீஷா ஆப்போட டவுன்லோட் லிங்க் அப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட கோட் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்ட் கமெண்ட்லயும் கொடுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் தான் நம்ம அடுத்து பார்க்க போறது ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு அடுக்கு உள்ளது இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெறும் பாத்திரமா இருக்கு கொஞ்சம் தக்கையா தான் இருக்கு ஏன்னா இது ஸ்டீமர் போட்டு நீங்க ஏதோ எண்ணெயில தாளிப்பு வறுக்கிறது வதக்கிறது அதெல்லாம் இருக்க போறது இல்ல ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓட்ட ஓட்டையா இருக்கும் இந்த மாதிரி மேல மூடி வந்து நம்ம கிளாஸ்ல கொடுத்திருக்காங்க உள்ள இருக்க பொருள் வெந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத நாம பாத்துக்கலாம் கண்ணாடியோட இருக்கு பார்க்க அழகாவும் இருக்கு இந்த பிராண்டோட ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இதே மாதிரியே ஸ்டீமர் வந்து ஒரு நல்ல பிராண்டோடையது நான் வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து வாங்கி இருந்தேன் அதுல தான் வந்து கொழுக்கட்டை வீடியோ என்னோட அக்காவுடைய மாமியார் செஞ்சது அத்தை செஞ்சது வந்து நான் வீடியோல போட்டுக்கேன் இன்ன கூட அந்த வீடியோ இருக்கு லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் அங்க நான் வாங்கி இருந்த அதே ஸ்டீமர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கக்கூடிய ஸ்டீமர் எல்லாம் வெடிப்பு 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 வெடிப்பா விட்டுருச்சு அது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட இது வந்து அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல அதை கம்பேர் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியாவே இருக்கு அண்ட் இந்த கண்ணாடியுடைய குவாலிட்டி எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொல்லுவேன் நல்லாவும் இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மொத்தம் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு சைசஸ்ல வருது சோ குட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல இருக்கு அடுத்து மீடியம் சைஸ் வந்து இந்த சைஸ்ல இருக்கு பெருசு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல இருக்கு நம்ம டிஃபன் பாக்ஸஸ்ல நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போவோம் பாருங்க அந்த மாதிரி ரொம்ப திக்கா கனமாலாம் இல்ல கொஞ்சம் தின்னா தான் இருக்கு நம்ம இந்த ஹாட் பாக்ஸ்க்குள்ள கேரியர் மாதிரி ஒரு பாக்ஸ் ஒரு வச்சிருப்போம் அதை தூக்கி உள்ள அப்படியே ஹாட் பாக்ஸ்க்குள்ள வைப்போம் அது கொஞ்சம் தக்கையான பாக்ஸஸா இருக்கும் பாத்திருக்கீங்களா அந்த மாதிரியா தக்கையா தான் இருக்கு பட் ஃப்ரிட்ஜ்ல வந்து கரண்ட் நிறைய கன்சியூம் பண்ணாது இந்த மாதிரி ஏர் டைட் லாக் இருக்கிற மாதிரியான மூடிகளும் கொடுக்குறாங்க நல்லா ஏர் டைட்டா இது வந்து லாக் ஆயிக்குது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கும்போது தெரியாம கவனிச்சுன்னா கூட கொட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு நல்லா டைட்டாவே மூடி இருக்குது சோ இந்த மாதிரி நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஒண்ணு மேல ஒண்ணு ஸ்டாக் பண்றதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் தூக்கி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்க்கவும் நீட்டா அழகா இருக்குது சோ இது எல்லாத்துடைய ப்ராடக்ட்டோடைய லிங்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் கோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பென்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் ரீசனபிள் பிரைஸ் தான் நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன்
फ्रेंड्स அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைஸ் ராக் தான் பார்க்க போறோம். நம்ம கிச்சன் वीडियोस பார்த்ததுல எல்லாத்துலயுமே விதவிதமான ஸ்பைஸ் ராக்ஸ் நான் காமிச்சிருக்கேன். மார்க்கெட்ல என்னென்ன ஸ்பைஸ் ராக்லாம் இருக்கோ எல்லாமே நான் உங்களுக்கு நான் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருந்திருக்கேன். அந்த வகையில இந்த மாதிரி ஸ்பைஸ் ராக் நம்ம சேனல்ல பார்த்தது கிடையாது. அதனால நான் இதுவுமே பண்ணலாம் அப்படினிட்டு தான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் லேயர்ல இருக்குது. கீழ ஒன்னு மேல ஒன்னு இருக்கு. இது வந்து ரொட்டேட்டபிள். மேல தனியா கீழ தனியா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது பிளாஸ்டிக் தான். ஸ்டாண்டோ பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இதுவும் பிளாஸ்டிக். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்ட் ஜார். சோ உள்ள என்ன இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஈஸியா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அக்சஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இந்த மூடியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி ஹோல், பெரிய ஹோல், அடுத்து பெரிய ஓபனிங் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ மிளகு மாதிரி பெரிய பெரிய மசாலாஸோ நீங்க வந்து இதல வச்சு இப்படி கொட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். கடுகு மாதிரியான பொருட்களும் யூஸ் பண்ணலாம். பொடி வகைகளும் தாராளமா இதல யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியா இருக்கு. இந்த மாதிரியான ஸ்பைஸ் ராக் மட்டும் உலகத்துல உள்ள எல்லா சமையல் அறையிலும் இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏனா ஸ்பைசஸ் இல்லாம என்ன ஸ்பைஸ் வந்து நம்ம இங்க வேற ஸ்பைஸ் யூஸ் பண்ணுவோம். நார்த்ல வேற ஸ்பைஸ் யூஸ் பண்ணுவாங்க. வெளிநாட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற விதமான ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்பைஸ் ராக்ன்றது எல்லாருடைய கிச்சன்லயும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். இது வந்து ரொம்ப அகலமா இல்லாம நீட் வாக்ல இருக்கிறதுனால சுற்றளவு பெருசாலாம் இடத்தை அடைக்கல. குட்டி குட்டி கிச்சன் இருக்கவங்களுக்கு எல்லாம் இது வந்து ரொம்பவே வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆனா இது பிளாஸ்டிக் தான் அப்படின்றது சொல்லிடுறேன். வள வளன்னு இல்ல. சில பிளாஸ்டிக் எல்லாம் நான் ரிவ்யூ பண்ணும் ஒப்பனாவே நான் சொல்லிருக்கேன் ரிவ்யூல. பட் நம்ம அதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும்னா கண்டிப்பா ஏமாறாம நம்ம கரெக்டா வாங்கிடலாம். ஏன்னா இவ்வளவு குறைந்த விலையில கிடைக்கும் போது நம்ம பார்த்து பார்த்து செக் பண்ணி வாங்க வேண்டியது நம்மளுடைய கடமைதான். சோ நான் கொடுக்குற கோட்ஸை கரெக்டா வாங்குங்க. வேற ஏதாவது கோட்ஸ்ல ப்ராடக்ட் மாத்தி வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்க என்ன குத்தம் சொல்லக்கூடாது. அதையே நான் சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு ஸ்பைஸ் ராக் இருக்கக்கூடியதா இருக்கு. இது வந்து ரொட்டேட்டபிள் எல்லாம் கிடையாது. ரொட்டேட் பண்ண முடியாது. அவ்வளவுதான், அப்படியே நின்றுடும் அவ்வளவுதான். சோ ஒன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளிப் பண்ணி ஓபன் பண்ற மாதிரி டைப்பு. இப்படி ஃபிளிப் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸா இருக்கு. பவுடர்லாம் ஏதாவது போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஓபனிங் இருக்கு. சோ இது வந்து நீங்க கிச்சன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைனிங் டேபிள்ல கூட சால்ட் பெப்பர் ஒன்னு வந்து இந்த பெருஞ்சீரகம் அந்த பள்ளி மிட்டாய் மாதிரி வச்சு சாப்பிடுவோம். யாருக்குலாம் அது பிடிக்கும். ஹோட்டலுக்குலாம் போனா கடைசியில இந்த பள்ளி மிட்டாய் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க வெள்ளை கலர்ல. அது வாயில பொடிச்சு வாய் நான் மென்னிட்டு கிடப்பேன். கையில ஒரு பேக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்துடுவேன். சோ அதெல்லாம் கூட சில பேர் டைனிங் டேபிள் எல்லாம் வச்சு நான் பாத்திருக்கேன். அந்த மாதிரிலாம் நீங்க போட்டு வச்சுக்கலாம். சோ உங்களுடைய ஐடியாஸ்க்கு ஏத்த மாதிரிதான் இதை எங்க வைக்கலாம், டைனிங் டேபிள்ல வைக்கலாமா, கிச்சன்ல வைக்கலாமா, எங்க வைக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். ரொம்ப அழகாவே இருக்கு. நம்ம கிச்சன் அழகுபடுத்துறதுக்காக கூட இதை நம்ம வாங்கி வைக்கலாம். உங்களுடைய கிச்சன் ப்ளூ தீம்லாம் நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப அழகான ஒரு கலர்னு நான் சொல்லுவேன். சூப்பரா இருக்கு. அண்ட் டைனிங் ஏரியாவுக்கு இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சூட் ஆகும். நம்ம வீட்டையே அழகா காமிக்கும். இதுவும் பிளாஸ்டிக் தான். பட் குவாலிட்டியான பிளாஸ்டிக். நான் நாமத்துலாம் டபக்கு டபக்குன்னுலாம் இல்லை. நல்லா இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய கிச்சன்லயும் இருக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்கா பேன், அதாவது தாளிப்பு கரண்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது அதுல எனக்கு வந்து இந்த கரண்டியில இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை எல்லா பெண்களும் சமைக்கும் போது ஃபேஸ் பண்ணக்கூடியது. அதுவும் இந்த நியூலி மேரிட் கேர்ள்ஸ் இருக்காங்களே அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடியது. நானும் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா புதுசா கல்யாணம் ஆகும் போது அப்படின்றது எனக்கு சொல்லுங்க. தாளிப்பு கரண்டியை போட்டு நம்ம போய் எண்ணெய் எடுத்துட்டு வந்து எண்ணெய் ஊத்திடுவோம். அடுத்து கடுகு போடுறதுக்குள்ள இந்த கரண்டி வந்து லபக்குன்னு சாஞ்சிக்கும். அதை பிடிச்சிட்டே போய் எடுத்துட்டு வர முடியாது. அதை எடுக்கிறதா இதை பிடிக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுவோம். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். ஸோ இந்த மாதிரி வளைவு இருக்கிறதா பார்த்து வாங்கினீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு முட்டு மாதிரி கொடுத்துரும். இது இப்படி சாயாது. எண்ணெய் வந்து அந்த ஃபயர்ல வந்து கொட்டாது. ஸோ புதுசா சமைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு டிப்ஸா நான் கொடுக்குறேன்.
இது வந்து ஓரளவுக்கு லைட்டா சாஞ்சா கூட இது வந்து இப்படி நின்னுடும் இப்படி சாயாதே இதுல இருக்க எண்ணெய் கொட்டிக்குமோ அப்படி நீங்க பதட்டப்பட்டு சமைக்க தேவையில்ல ஒரு ஹசல் ஃப்ரீ குக்கிங்கா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து தட்கா பேன் வாங்கிக்கலாம் फ्रेंड्स அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிறமே பச்சை நிறமே அந்த பச்சை கலர்ல ரொம்ப அழகா கண்ண பறிக்க கூடிய பச்சை கலர்ல பாத்திரம் நம்ம உலர்த்துறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கூடை ஒரு பாஸ்கெட் தான் நம்ம பார்க்க போறோம் அதுல மெயினான விஷயம் என்னன்னா நம்ம வீட்ல நான் சொல்லுவேன் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வச்சிருக்கக்கூடிய கூடை வந்து பாத்தீங்கன்னா கீழ எல்லாம் தண்ணி கொட்டும் எங்க வீடு வந்து உப்பு தண்ணி அதெல்லாம் கீழ வந்து ஒரு வேஸ்ட் நைட்டியோ வேஸ்ட் கிளாத்தோ நான் போட்டுட்டு அந்த தண்ணி வந்து கீழ கவுண்டர் டாப்ல வீணாகாத அளவுக்கு பாத்துக்குவேன் அப்படினுட்டு இதுல எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இத வந்து நீங்க பாத்திரம் உலர்த்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இங்க வந்து ஒரு எல் மாதிரி உங்களுக்கு வந்து டிவைட் டிவைட் டிவைடரா கொடுத்திருக்காங்க அந்த குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் இதல வந்து அழகா நீங்க சொரியலாம் சோ தட் ஒரு பிளேட்டுக்கு இன்னொரு பிளேட்டுக்கு இடைவெளி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் கிடைக்கும் அதனால ஈஸியா உலர்ந்துரும் சில டைம் வந்து ஒரு டம்ளருக்குள்ள ஒரு டம்ளர் போட்டு கவுத்து வைக்கும்போது ரெண்டு டம்ளருக்கு நடுவுல இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே இருக்கும் அது காயவே காயாது பிளேட்ஸும் அது மாதிரிதான் அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு இங்க கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிளேட்டோட இன்னொரு பிளேட் வந்து படாம நல்லா உலர்ந்துரும் அண்ட் அதுல தண்ணி வந்து சொட்டும் இல்லைங்களா அந்த தண்ணி எல்லாம் வந்து இந்த மாதிரி அடியில பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க அது கலெக்ட் ஆயிக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வாட்டும் அப்படியே வழியற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டாண்ட் இப்படி ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு பட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லைவெல்லாம் ஸ்லைடு மாதிரி கொடுத்துருக்காங்க சோ தட் தண்ணி எல்லாமே உங்களுக்கு வந்து அழகா சிங்க் உள்ள வழிஞ்சிரும் இது வழியா கலெக்ட் ஆகி உங்களுக்கு வெளியில போயிடும் இந்த மாதிரி தனியா ஒரு பாஸ்கெட் இருக்கு இது தனியா நம்ம வேணா அப்படி கழட்டிக்கலாம் வேணும்னும் போது இதுல மாட்டிக்கலாம் இதுல வந்து அந்த மாதிரி குட்டி குட்டியான பொருள் போட்டோம்னா காலங்கத்துல நம்ம சமைக்கும் போது அந்த விசில் எல்லாம் கரெக்டா இதுக்குள்ள இருக்கும் தேடி எடுத்துக்கலாம் ஒரு ஹசல் ஃப்ரீ மார்னிங் குக்கிங்கா இருக்கும் ஃபீமேலுக்கு ஏன்னா கிச்சனுக்குள்ள நம்ம எவ்வளவு ஹரிபரியா நம்ம வந்து கஷ்டப்படுறோம்ன்றது நமக்கு மட்டும் தானே தெரியும் அடுத்தது ஒரு நவீன தொடப்பம் சொல்லலாம் இது வந்து இங்க குப்பையை தள்ளுது இது வந்து என்ன பண்ணுது அந்த டஸ்ட்ல அந்த முகத்துக்குள்ள தள்ளி 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 இதுக்குள்ள வந்து டஸ்ட் பேக் மாதிரி இருக்கு அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்குது அதை எடுத்து நம்ம வெளில கொட்டிக்கலாம் இதுல பேப்பர் பெரிய பெரிய குப்பைகள் அதெல்லாம் வந்து இலை வகைகள் கீரை வகைகள் இதெல்லாம் கீழே கொட்டியிருந்தா அதெல்லாம் இதுல எடுக்க முடியாது நம்ம பெருக்கி கிறுக்கி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஏதோ நிறைய நேரம் லைட்டா தூசி இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க ஏன்னா டஸ்ட் பண்ண வீட்டுல அப்படியே மேலேயே ஏர்லயே இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது அப்படியே செட்டில் ஆகும் கீழே ஒரு மாதிரி தூசி மாதிரி தொடிச்சு பாத்தீங்கன்னா கையெல்லாம் அப்படி தூசி இருப்போம் அந்த தூசியை வந்து இது ஓரளவுக்கு கிளீன் பண்ணுது என்னோட நம்மளோட டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளவிலே இருக்கக்கூடிய டைல்ஸ் நான் சும்மா ஃபேனை டஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து இப்படி ஆட்டி பார்த்தேன் ஓரளவுக்கு நல்லாவே எடுக்குது உங்களோட வீட்டுக்குள்ள தேவைனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அவுட்டர் ஏரியால எல்லாம் குடிஞ்சிடும் இது பெருக்க முடியல முதுகு எல்லாம் வெண்டு கழுது அப்படின்னு நினைக்கிறவங்க மேலாப்புல குப்பைய வந்து முரத்துல வாரிட்டு இந்த குட்டி குட்டி மைனட் குப்பையெல்லாம் இதுல வந்து நீங்க கிளீன் பண்ணிக்கலாம் சோ நான் சும்மா வீட்டுல யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு ஓரளவுக்கு சூப்பர்வான ப்ராடக்ட் தான் சொல்லுவேன் ஏவன் அட்டகாசம் வா வேக்கம் கிளீனர் தேவையில்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா பெரிய பெரிய குப்பையெல்லாம் இவங்க கிளீன் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க நம்ம தான் கிளீன் பண்ணணும் பாதி வேலை நம்ம பாதி வேலை இவங்க அப்படிதான் கொடுக்கணும் சோ ரிவ்யூக்காக வாங்கலாமே அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பல பேருக்கு டிசைட் பண்றதுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொட்டி பார்க்க போறோம் அந்த பொட்டி என்னதுக்கு அப்படின்றத நான் சொல்றேன் இந்த பொட்டியை பார்த்தோட சில பேருக்கு அப்படியே கொஞ்சம் டாயின் கொசத்தி சுருள் மாதிரி யோசிச்சு பாருங்க நம்ம சேனல்ல இதே மாதிரி ஒரு பொட்டி ஒரு ஆர்கனைசர் வந்து நம்ம சேனல்ல பார்த்துருக்கோம் மீஷோ ஷாப்பிங் ஹால்ல ஞாபகம் இருக்குங்களா ஒரு ப்ளூ கலர் பொட்டி அது வந்து பாத்தீங்கன்னா வளையல் அடுக்கி வைக்கிற ரேக் அது இன்னும் கொஞ்சம் அகலமாகவும் இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் இருந்தது அந்த ப்ராடக்ட் ரொம்ப வண்டர்ஃபுல்லா யூஸ் ஆகுது அது ரொம்ப நல்லா இருக்கு நான் கண்டிப்பா அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான் ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ப்ராடக்டுடைய கோட் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதே மாதிரி இருக்கு இது ஆனா அது கிடையாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் நல்லா டைட்டா லாக் ஆயிடுது அசையெல்லாம் இல்ல இதுக்குள்ள வைக்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரியா வாட்ச் வச்சுக்கக்கூடிய வாட்ச் ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் தான் நான் வாட்ச் எல்லாம் தூக்கி ஒரே டப்பால மொத்தமா போட்டு வச்சிருக்கேன் அந்த டிராயரை நான் இழுக்கும் போதுலாம் அந்த வாட்ச் வந்து இப்படி இப்படி மூவ் ஆகும் உள்ளவர் அப்போ ஒரு வாட்சோட இன்னொரு வாட்ச் உராசி உராசி நான் சில ஸ்டோன் வாட்ச் எல்லாம் வச்சிருக்கேன் அந்த ஸ்டோன் எல்லாம் விழுந்துருது அப்புறம் அந்த கிளாஸ்ல வந்து ஸ்கிராச்சஸ் விழுந்துருது காஸ்ட்லியா புது வாட்ச் ஆனா ஸ்கிராச் விழுந்து போய் அது பழசு மாதிரி ஆயிடுது இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 10 வாட்ச் வந்து நீங்க சேஃபா ஸ்டோர் பண்ணிக்கலாம் சோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் வெளில போகும்போது எந்த வாட்ச் போடலாம் அப்படின்னு இப்படி ஆர்கனைஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு எதை எடுக்கலாம் அப்படின்னு தோணும் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கச்சா முச்சான்னு இல்லாம ஒரு வெல் ஆர்கனைஸ்டா இருக்கும் நீட்டா அண்ட் அந்த வாட்சோடைய ஸ்ட்ராப்லாம் நம்ம ஸ்ட்ராப்போ இல்லைன்னா வாரண்டி கார்டு ஏதாவது இருக்கு அப்படின்னாக்கல ஸ்ட்ராப்லாம் மாத்திக்கலாம் குட்டி குட்டி வளையம்லாம் கொடுப்பாங்க அதுக்கான ஆக்சசரிஸ்லாம் மாத்திக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து இங்க அழகா பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள நீங்க போட்டு வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் இதை ஷாப்பிங் ஹால்ல போடுறதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு பிளாக்ஸ்ல நான் காமிச்சதுனால
சில வீடியோஸ்ல நீங்க அத கேட்டதனால நான் அந்த வீடியோஸ்ல வந்து சொல்ல வேண்டியதா போயிடுச்சு லிங்க்ஸோ கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு ஆனா அத நான் ஷாப்பிங் ஹால்ல காட்டவே இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பெப்பா பிக் சர்வினுடைய ஃபேவரட் ஷோ பெப்பா பிக் அந்த பெப்பா பிக் பில்லோ சர்வின்காக வாங்கியிருந்தேன் இந்த பில்லோவும் நான் மீஷோல இருந்து தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா சாஃப்ட் பில்லோவா இருக்கு நல்லா இருக்குது ரெகுலரா இதுதான் சர்வின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு சர்வினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கிட்ஸ்க்கு இது கரெக்டா இருக்கும் சோ அடுத்த பில்லோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாரல் பில்லோ தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டூர்ல அப்புறம் பெட்ரூம் மேக் ஓவர்ல அதுலாம் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் லிங்க்ஸும் கொடுத்திருந்தேன் அப்ப வந்து மீஷோல அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தது அதனால நான் லிங்க் கொடுத்திருந்தேன் இப்ப வந்து திருப்பி இது ஓபன் ஆயிருக்கு அண்ட் வேரியஸ் கலர் காம்பினேஷன் இருக்கு ஏன்னா பிங்க் கலர் தீம் தான் உங்க வீட்லயே இருக்கணும்னு அவசியம் இல்லை வேற வேற கலர் காம்பினேஷன்ல இருக்குது சர்வின்னால அதை மேல தூக்கி போட்டுலாம் அடிச்சுலாம் விளையாடி இருக்கும் இது வரைக்கும் ஒரு பெடல் கூட பிச்சு வரல நல்ல குவாலிட்டியா இருக்கு அடிச்சு தோம்சம் பண்ணி விளையாடி இருக்கும் அது நல்லா தாங்கி இருக்கு குவாலிட்டியா இருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த வீடியோவை நீங்க ரசிச்சு பார்த்தமைக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் இந்த ப்ராடக்ட்ஸ்லயே உங்களுடைய ஃபேவரட் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க Thank you so much for watching friends take care tata bye